ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது செஞ்ச கிராஃப்ட்ஸ் பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிராயிங்கில் இது வந்து சார்ட்டு தான். சார்ட்டில் வந்து பிளாக் வித்து ரெட்டு, ரெட்டில் வந்து வரைஞ்சிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி எழுதிட்டு அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸு, சைடில் செலட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது பண்ணது. ரெண்டாவது ஒரு கீ ஹோல்டர் தான். இது வந்து ஒரு தேதி காலண்டர், அந்த விநாயகர் ஃபோட்டோ இருந்துச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணலை, அந்த காலண்டரோட வந்தது தான். அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு மூணு அவுட்லைன் கொடுத்து ஸ்கெட்செலாம் பண்ணி பேப்பர் கிராஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து கம்பி போட்டு ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். செலட்டை போட்டு அது தெரியாத அளவுக்கு பேப்பர் வந்து ஒட்டி வச்சுட்டேன். முன்னாடி வந்து ஒரு நார்மல் கம்பி தான், அப்புறம் கீ செயின்லாம் மாட்டி வச்சுருக்கேன். மூணாவது வந்து பென்சில் ஸ்டாண்டு தான். வந்து இந்த டெய்லரிங் மிஷினில் நூல் வந்து யூஸ் பண்ணும்ல, அந்த நூல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த அட்டை தான். அந்த தீர்ந்து போன அட்டையிலலாம் வந்து அடியை வந்து ஒரு கேசட் வச்சுருவேன், மூவி பார்க்குற கேசட்டு தான். அதில் அதை அடியை க்ளூ கன் போட்டு ஒட்டி அப்புறம் மேலெல்லாம் வந்து இது லைனாக ஒட்ட வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி ஸ்டோன்லாம் ஒட்ட வச்சுருக்கேன். நடுவில் ஒரு அட்டை சொருகி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் நேரில் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திங்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, அழகாக அடிக்க வச்சுருந்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம காசு போட்டு வாங்கவே தேவையில்லை. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து வளையல் ஸ்டாண்டு கிராஃப்ட் இல்லை, தனித்தனியாக கொடுத்தாங்க. நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், பிட் பிட்டாக கொடுத்தாங்க. மொத்தம் எங்கிட்ட ரெண்டு விதமான வளையல் ஸ்டாண்டு இருக்குது. இது ஒன்று, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு வளையல் ஸ்டாண்டு. அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டு தான், பாட். இது வந்து எப்படின்னா பேப்பரில் செஞ்சது பூலாம். அதில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி கூடு கட்டியிருக்குன்னு, பழசாயிடுச்சு. அப்புறம் அந்த டப்பா வந்து தேங்காய் எண்ணெய் டப்பா ஒழுகுது ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு வீசிட்டாங்க. நான் வந்து அதை எடுத்து சரடுன்னு சொல்லுவாங்க, அது சின்ன சைஸில் வந்து சுற்றிருக்கு பாருங்கள். பின்னாடி குழவையே கட்டி வச்சுப்பாங்க. அப்புறம் சைலெல்லாம் ஒட்டி அந்த பூலாம் ஒட்டி இந்த கலருக்கும் என்னது சரடு கலருக்கும் இந்த பிங்க்குக்கும் செமையாக இருக்குது காம்பினேஷன். இதுவும் செஞ்சு மேலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே மாட்டி வச்சுருந்தேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீருக்கு வந்த சீதனங்கள், என் நண்பர்கள் கொடுத்த சீதனங்கள். இது எங்கள் அம்மா மேரேஜுக்கு வந்தது. உள்ளே தாஜ்மஹால் இருந்தது. அது வந்து லைட் எரிஞ்சு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அதில் வந்து அந்த லைட்டு அந்த தாஜ்மஹால் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் வச்சுருக்கேன். ஆறாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான். பாருங்கள் எவ்வளோ கோலங்கள் ஆகி கிடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு செஞ்சது இது தான். அப்புறம் அந்த பேப்பர்லாம் வந்து ரொம்ப குண்டாக செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அது எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு செஞ்சேன் அப்படிங்கிற காரணத்துக்காக வச்சுருக்கு பாருங்கள். இருந்தாலும் அந்த பூவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் செய்யும் போது கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஏழாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பால் குடிக்கிற டப்பா, ஜூஸு அந்த மாதிரி ஊற்றி குடிக்கலாம். அதே வந்து நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பழசாயிடுச்சு. அந்த தேங்காய் சரடு அது பொடி பொடியாக ஆக்கி அதில் ஒட்ட வச்சு கடலக்காய்க்கு பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன். மேலே ஒரு தென்னை மரம் மாட்டி வச்சுருந்தேன், பிஞ்சு போச்சு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இங்கு பாட்டில் செஞ்சது. உள்ளே வந்து பபுள்ஸ்லாம் ஊற வச்சு போட்டிருந்தேன், அது இன்னும் அப்படியே இருக்குது. இது வந்து நாட்டு, நம்ம ப்ளவுஸில் அந்த பின்னாடி பாசி மணி தொங்கிடும்ல அந்த நாட்டு தான். கோல்டன் கலர் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து என் ட்ரெஸ்ஸில் இருந்து விழுந்தது, அந்த ஃப்ளவர் எடுத்து ஒட்ட வச்சுட்டேன். இது வந்து ஆம்லா கூட ஒரே ஒரு கட்டில் போட்டது, சின்னதாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் மை கிராஃப்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.